السلام عليكم ورحمة الله وبركاته. السلام. الحمد لله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين الطرقان الجيلاني رضي الله تعالى شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لها سبعة أبواب لكل باب منهم جزء مقصور، صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: لا يدخل الجنة خمسة مشرك ولا كاهن ولا منان ولا عاق ولا مدمن الخمر، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அளப்பரிய கருணையில் புனிதமிக்க ரமதானில் 28வது இரவில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி மக்கத்து மாமலர் நம் இதய நாயகர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தர் முடிவானா. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு ஸஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானா. உடலை விட்டு முருகு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பம் பாக்கியது. மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை 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 ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருநிற்காவையும் கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தர் புரிவானா. வாழும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீனை வணங்குகிற தௌஃபீக்கோடு, நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் தௌஃபீக்கோடு, நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு ஹிதுமத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தர் புரிவானா. நம்மை விட்டும் மரணித்து உடை பெற்று சென்ற நம்முடைய பெற்றோர்கள் விட்டார்கள், உறவினர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவர்களுடைய கபர்களையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி தந்தோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபர்களையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் விசாலமானதாகவும் அருள் நிறைந்ததாகவும் ஆக்கி அருள் புரிவாரா. அருமையான சகோதரர்களே, ரமலான் விடை கொள்வதற்கு தயாராகிவிட்டார். நாமும் விடை கொடுத்து அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா பாவங்களையும் இந்த ரமலானின் பொருட்டால் மன்னித்து நரகத்தை விட்டும் பூரணமான விடுதலை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவதோடு சுவன பூஞ்சோலையில் என் கண்மணி நாயகத்தின் அருகிருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானா. வருகை தாருங்கள், யார் ரசூலுல்லாஹ் என்று அழைத்திருக்கிறோம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் இஷ்கோடு அழைக்கும் அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஆனால் இன்ஷா அல்லா அமைப்பு வருகைதாரர்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பயான் முடியக்கூடிய சமயம் அவளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்
சூவியப்பாருடைய வைத்து நிறைவா படிச்சு நிறைவு கொடுத்தோம். வருகை தாருங்கள் சொன்னபோது சலாம் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக்கை தந்தருவானாக. இந்த பேரின்பம் சுன்னத்துல் ஜமாத்தினருக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்றுள்ளவங்களுக்கு இது பாடமும் தெரியாது, பாடவும் மாட்டார்கள். நமக்கு ஆய்வு செய்து ஆய்வு செய்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கோ, தண்ணீருக்கு தாகம் எடுத்தா என்ன செய்யும், மனுஷனுக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். தண்ணீருக்கே தாகம் எடுத்தால் அந்த தாகத்தை தீர்த்து வைப்பவர்கள் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் காற்றை வாங்கி மூச்சு எடுக்கிறோம். காற்றுக்கே மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் எங்கே போவது? எங்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் அந்த மூச்சுத்திணறலுக்கு பரிகாரம் கொடுப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினம் நம்முடைய வித்திரியாவின் நிறைவு தினம். எனவே எல்லோரும் சிறப்பாக உட்கார வேண்டும். நாளை வித்திரியாவினுடைய நிறைவு தினமாக இருப்பதால் கண்மணி நாயகத்தை பற்றியே வித்திரியாவை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கம் செல்வதற்குரிய எல்லா பாதைகளையும் அல்லாஹ் நமக்கு திறந்து வைப்பானாக. அதற்குரிய தடைகளை அகற்றி தந்தல் வைப்பானாக. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத ஹம்சத்துன், ஐந்து கூட்டத்தினர் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் என்றார். ஒன்று முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு இருக்கும் தன்மையை போலவோ அல்லாஹுவை போன்றோ இன்னொருவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்வதற்கு பெயர் தான் ஷிர்க். அந்த ஷிர்க்கை வைத்திருப்பவன் பெயர் முஷ்ரிக். அல்லாஹ்வுக்குரிய தன்மை என்ன? சொந்த ஆற்றல் உள்ளவன், யாரும் கொடுத்ததல்ல. அல்லாஹுவின் பார்வை சொந்த பார்வை, அல்லாஹுவின் கேள்வி சொந்த கேள்வி, அல்லாஹுவின் தாத்து சொந்த தாத்து, யாரும் கொடுத்ததல்ல. அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. உலகத்தில் எந்த அம்பியாக்களானாலும் அவுரியாக்களானாலும் புத்துமார்களானாலும் எல்லோருக்கும் ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி, சாதாரண விஷயமானாலும் அசாதாரண விஷயமானாலும் இந்த நம்பிக்கையை சொந்த ஆற்றல், இது நான் சொந்தமா சொல்லல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு சமத், அல்லாஹு ஏகன், அல்லாஹு தேவையற்றவன். உலகத்தில் இருக்கும் அத்துணை பேர்களும் தேவை உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தேவை உள்ளவர்கள். அந்த அடிப்படையை நாம் விளங்கி அந்த ஷிர்க் முஸ்லிம்களிடம் வராது, ஆனால் முஸ்லிம்களின் மீது இட்டு கட்டக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானார். ஷிர்க்கு செய்பவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள். அடுத்து குறி ஜோசியம் செல்பவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானார். நம்முடைய தாய்மார்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில இடங்களுக்கு போய் குறி ஜோசியம் பார்ப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானார். கையின் ரேகைகளை அந்நிய மதத்தினரிடத்தில் கை திறந்து காட்டி அந்த ரேகையை வைத்து ஏதோ சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் போய் குறி பார்ப்பவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்றார்கள். இதெல்லாம் நிறைய பேச வேண்டிய விஷயம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கிளி ஜோசியம், அது மாதிரி கரடி ஜோசியம் எல்லாம் வச்சிருக்கிறான் மனிதன். கரடியை வச்சு ஜோசியம் பார்க்கிறான், கிளியை வச்சு ஜோசியம் பார்க்கிறான், இந்த கட்டைகளை உருட்டி விட்டு ஜோசியம் பார்க்கிறான், தாயம் வேற என்னெல்லாமோ வைத்திருக்கிறான் மனிதன். அனைத்திலும் ஜோசியம் பார்ப்பவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்றார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நிலைப்பாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானார். அஸ்மா தல்சுமாத் பார்க்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நாளை நடப்பதை அல்ல, முன்னால் யாராவது உங்களுக்கு சிறு செய்திருக்கிறார்களா என்பதை சொல்வார்களே தவிர பின்னால் நடக்கும் விஷயம் அல்ல. அதை வழங்க வேண்டும். அது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்ப்பவர்களிடத்தில் மட்டும் போய் பார்க்க வேண்டும். முஸ்லிம்களில் கூட சிலர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை அது கெட்ட ஜின்னுகள், அவைகளை துணைக்கு அழைத்து அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் செல்லக்கூடாது. அருமை தாய்மார்கள், இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஷரியத்துக்கு மாற்றமாக இதை சொல்லுகிற பொழுது நான் குற்றவாளி ஆக்கப்பட்டால் அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. ஷரியத்திற்கு மாற்றமாக பெண்கள் அவர்களுடைய உடலை தொட்டு ஒரு ஆண்மகன் ஓதி பார்க்கிறேன், அதை போன்று உடலை தொட்டு உறவாடுகிறார்கள் என்றால்
அது சரியத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அது போன்ற தரிசனத்துகளை மட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை வைத்து இல்லாததை இட்டு கட்டி என் மீது சுமைத்து கட்டினால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானா? அருமை சகோதரர்களே, நல்ல சேகுமார்கள், நல்லவர்கள், இறைநேசர்கள், சாதாத்தனார்கள், நல்லவர்களை நாம் மதிக்கிறோம். அவர்களுடைய பொற்பாதங்களை பிடிக்கிறோம், அவர்களுடைய கரங்களை பிடித்து முத்தமிடுகிறோம். இதற்கு மாற்றமாக ஹராமான செயல்பாடுகளில் இருப்பவர்களை நாம் பிடித்த சரியத்தின் அடிப்படையில் நான் எதிர்க்கவில்லை. எங்களின் பாட்டனார்களுக்கு பாட்டனானாக இருக்கிற அவுதுல் ஆலம் 900 வருடங்களுக்கு முன்னால் எதிர்த்து விட்டார். கிதாபுகளை கையில் வைத்திருப்பதன் காரணத்தினால் சிர்ருல் அஸ்ரார், ரகசியங்களின் ரகசியம் அவுதுல் ஆலம் எழுதியிருக்கிறார். ரகசியங்களின் ரகசியம், அதுபோன்ற கிதாபுகள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவசரமாக சொல்ல வேண்டிய சில செய்திகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வலா மன்னான், மன்னான் என்று சொல்லக்கூடிய உபகாரம் செய்வார்கள். பொதுநல சேவைகள் உபகாரம் செய்வார்கள், குடும்பங்களுக்கு உபகாரம் செய்வார்கள், ஏழைகளுக்கு உபகாரம் செய்வார்கள். செய்துவிட்டு அதை சொல்லிக் காட்டுவார்கள். சொல்லிக் காட்டுபவன், உபகாரத்தை சொல்லிக் காட்டுபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள் கண்மணி நாயகம். இவன் காசு தராம இருந்திருக்கலாம், தந்துட்டு எத்தனை பேருக்கு போய் சொல்லியிருக்கலாம். அவன் வீடு கட்டிருக்கிறானே, நான் கொடுத்த காசு தான், பிள்ளைய கட்டி கொடுத்துட்டான், பெருசா தெரிஞ்சு நிமித்தி நடக்கிறான். யாரு கொடுத்தா சொல்றாதான், யார்ட்டையாவது சொல்லணுமா? அவன் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி உபகாரம் செய்துவிட்டு உலகத்தில் கூலியை எதிர்பார்ப்பவன் உலகத்திலே எதிர்பார்த்துக் கொள்ளட்டும், உன் சொர்க்கத்தில் உனக்கு இடமில்லைதான் நல்லா சொல்றான். உபகாரம் நம்முடைய காசை கொண்டு நாம் உபகாரம் செய்யலையே, தந்தவன் ரப்புல் ஆலமீன். அவன் ரப்புல் ஆலமீன் ஒருத்தரை பணக்காரனா வச்சு ஒருத்தரை ஏழையாக்கி வச்சான். நான் என் காசை உன்ன தந்து கொடுடான்னு சொல்லியிருக்கிறேன், கொடுத்துட்டு நம்ம பெருமை அடிக்கிறது கொண்டு இல்லையே. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த நிலையிலும் யாராவது சொன்னால் கூட உங்க வாய் பத்தி வாப்பா வெளியில சொல்லாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு தருகிறேன் அல்லாஹ்வின் நாட்டம். அல்லாஹ் மாட்டி கூட பெரட்டி போட்டுடலாம், உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கக்கூடிய நிலைமையும் ஆகலாம். எனவே இது ரப்பின் காசை ரப்புடைய அடிமை இன்னொரு அடிமையிடத்தில் கொடுக்க சொல்லி தந்திருக்கிறான் என்பதை காட்ட வேண்டும். இதுவர சொல்லி காட்டுவதை மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போன்று கண்மணி நாயகம் முதலில் சொன்னதை போல பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை வேதனை செய்பவர்களை கண்மணி சொர்க்கம் செல்ல மாட்டார். வேதனை செய்வதை பற்றி 2 நாள் நாம் பேசியிருக்கிறோம். என்னென்ன முறையில வேதனை, நாங்க அடிக்கிறதெல்லாம் இல்லை, நாங்க பேசுறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வேதனைப்படுத்தும் முறைகளை பற்றி 2 நாள் பேசியும் வயிறு நிறையில நமக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் சொன்னார்கள், குடிகாரர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். பழைய காலத்துல குடிகாரம் சொன்னா கல்லு குடிகாரன் ஒரு பேரை வச்சு மக்கள் அவனை மட்டும் ஒதுக்கி ஒரு அருவறுப்பான ஜென்மமாக அவனை பார்த்த காலம் மாறி இன்றைக்கு குடிக்காதவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கிறார். நாகரிகம் தெரியாதவர்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் கல்லூரி படிக்கும் நம்முடைய இளம் தலைமுறையினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், மக்களை நீ காப்பாற்றி விடு. சாதாரணமாக நண்பர்கள் என்ற முறையில் கொஞ்சம் லேசா ஒண்ணு தெரியாதா குடிச்சிட்டு ஒரு நல்ல ரொட்டி கறி அடிச்சிட்டோம்னா அப்படியே போய் வீட்டுல படுத்துடலாம், ஒண்ணும் தெரியாதா, ஜாலி பண்ணுடா, என்ஜாய் பண்ணுடா அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை நாசப்படுத்தி இன்றைக்கு தருதலைகளாக மாற்றி விட்டவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், குடிகாரர்கள் நாளைக்கு அல்லாஹ் இன்னொரு பானத்தை குடிப்பாட்டுவான். அது என்ன பானம்? நரகத்தில் கிடப்பவர்களுடைய உடலில் இருந்து வரக்கூடிய சீலையும் சரத்தையும் அல்லாஹ் குளிப்பாட்டுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமாக இப்படியே அடுக்கிக் கொண்டு வருவார்கள். லா யதுஹுருல் ஜன்னத கத்தாத்துன், கத்தாத்து சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள். கத்தாத் என்றால் யார்? அதற்கு இன்னொரு இடத்தில் விளக்கம் சொல்வார்கள். கோல் சொல்லிட்டே நடக்கு, எல்லாத்தையும் சிரிச்சமா. ஒரு நியூஸ் கிடைச்சிட்டுனா யார்த்தையாவது போய் சொல்லி பித்ரா உண்டாக்கி விடுறான்.
இங்கே இருந்து கேட்டு அங்கே சொல்ல வேண்டியது. ஏ தெரியுமா அவனை பத்தி என்னெல்லாம் பேசுற, கொஞ்சம் இவங்க கூட நாலு பிச்சை போட்டு அடிக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. அவன் இருந்து கேட்டு இதுக்கு வேற வேலையே கிடையாது. இதுக்கு எங்க போறான்னு கேட்டா வந்துருவேன், கொஞ்ச நேரம் சென்று பாரு என்ன நடக்கணும் என்று நடப்பவர்கள். சென்ற தடவை இதை பற்றியே பேசிய குறிப்பு என்ற தலைப்பில் பேசியதை எடுத்து பாருங்கள். நேரம் இல்லை நமக்கு, சாதாரண விஷயம் அல்ல. கண்மணி நாயகம் இன்னொரு ஹதீஸில் சொல்வார்கள், லா யதுகுல் ஜன்னத நம்மாமன் நமீமத்து. பெரிய விஷயம் நமக்கு தேவையே கிடையாது. யாராவது ரகசியமா எவனையாவது பற்றி ஒரு செய்தி, யாரை பற்றியும் குறை சொல்லி நடக்காதீர்கள், அல்லாஹ் நம்மை குற்றப்படுத்தி விடுவான். சில ஆட்கள் குறை சொல்லி என்று சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைதான், உண்மைதான். உண்மைன்னா ஒன்ன சொல்லுங்க, யார் சொன்னா? உண்மையை பேசுவதற்கு பெயர் தான் ஹீபத்து நமீமத்து. இல்லாததை பேசினால் துஹ்மத், இட்டு கட்டதுக்குமே அது இன்னொரு குற்றம். இருப்பதை உன்னிடத்தில் பேசி அங்கே இங்கே பேச வைத்ததற்கு அனுமதி கொடுத்தது யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்வார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இதை அடிப்படையாக வைத்து இன்னொரு இடத்தில் மக்கத்து மாமலர் அழகாக விளக்குவார்கள். ஒரு நாட்டு ஒரு குறை வந்துச்சு, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லது ஒரு பாவம் செய்து விட்டா அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லது ஒரு குடும்பத்தில் அங்குள்ள பொம்பளை பிள்ளைகளோ யாரோ ஒரு தவறை செய்து விட்டார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு வாலிபரை பற்றி ஒரு தவறு நடந்து விட்டது, இத போய் அவனுக்கு பெண்ணு பேசுற இடத்திலேயோ மாப்பிள்ள போது பேசுற இடத்திலேயோ போய் சொல்வதற்காக போகிறார்கள். அங்கெல்லாம் போறது இல்ல சார், நைசா பேஸ்புக்லயே போட்டு விட்டுருவான் சார். ரொம்ப நல்ல வேலை, வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவா சார். அங்க யாரு போனா போறதை விட பித்னா அல்லவா? அருமை சகோதரர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இமாமுனா கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யாருடைய குற்றத்தையும் குற்றமாக பேசுவதற்கு உனக்கு உரிமை இல்லை என்பார்கள். அந்த குற்றம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்கள் மனிதர்களுடைய இதயங்கள் அவருடைய இரண்டு இஸ்மா விரலும் சொல்லக்கூடாது. நம்ம உதாரணத்துக்காக வேண்டி சொல்லக்கூடியது ஒரு பொருளை நம்ம விரலுக்கு மத்தியில் இப்படி வச்சுட்டோம்னா ஒரு விரலுக்கு மட்டும் இங்க உள்ளது இங்க, இப்படிதான் மனிதனுடைய இதயம் ரப்பிடத்தில் இருப்பதாக சொல்வார்கள். சொல்வார்கள், யா அல்லாஹ், மனிதர்களுடைய இதயம் உன் கையில் விரலில் மாட்டிய பொருளை போன்று ரப்பல் ஆலமீனை இப்படி இப்படி இருப்பாய், சப்பித்துக் கொள்வனா, எங்கள் கல்வியை நீ தரிப்படுத்துவாயாக என்று கேட்கிற பொழுது யாரை பற்றியும் குற்றம் சொல்லி நடந்தால் பல ஹதீஸ்களில் கண்மணி நாயகம் கண்டித்த விஷயம், குறைகளை பேசாதீர்கள், பேசி பேசி பழகிற கடைசியில் அதுதான் வருவாங்க, வேற வேலையே இருக்காது. சில ஆட்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக, யாரையும் பற்றி நாம் நினைக்க வேண்டாம், நம்மிடத்தில் அந்த பண்பாடு இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாம் என்னுடைய அடிமைகளைப்பா, அவன் குற்றம் செய்தா அவனுக்கு எனக்கு இடையில பிரச்சனை, நீ ஏன் உள்ள வரா? குற்றம் செய்தா நான் மன்னிப்பேன், அவன் என்ன மன்னிப்பு கேட்பான். உனக்கு ரொம்ப அக்கறையா இருந்ததுன்னா நீ செய்ய வேண்டியது என்ன? தனிமையா உட்கார்ந்து ரெண்டரை காத்து தொழுது அவனுக்காக வேண்டிய துவாச்சை. உனக்கு ரொம்ப அக்கறையா அவன் மேல, ரொம்ப அக்கறை வந்தது மாதிரி ஊர் ஊரா சுத்தி திரிகிறியே, குற்றத்தை விளம்பரப்படுத்துகிறையே, இதில் கட்டுப்பட்டதுதான் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் துணி கிண்டி விலகி கிடக்கக்கூடியத போட்டோ எடுத்து பரப்புவதும் இதில் கட்டுப்பட்டதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதல்ல. இப்பதான் நமக்கு ஒரு செய்தி தமிழகத்தை உலுக்கி வாட்டி எடுத்தது, ஒரு பெண்ணை வெட்டி கொலை செய்த கேஸ். அது மட்டுமல்ல, மனித நேயம் செத்து போன கேஸ். அந்த கேஸ் பொம்பளை உள்ள வெட்டப்பட்டு துண்டு துண்டாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் வெட்டப்பட்ட நேரத்தில் உடைகள் நீக்கிய உறவு கூட, அதற்கு மேல உடையை கொண்டு போடுவதற்கு ஒரு மனிதனே உள்ள ஒரு மனிதனுக்கு இடம் அல்ல. ஒன்றரை மணி நேரம் அப்படியே கிடந்தது. மனிதனையும் பேசுகிறார்கள் தமிழகத்தில், காவல்துறை என்று பேசுகிறார்கள். செத்து போய்விட்டது
எந்த மதம் என்றல்ல, நம் சகோதரி என்ற நிலையில் தான் துடித்தோம். அந்த கேசை கேட்டு நாமளும் ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிறோம், ராத்திரி பகலா நடக்கிறோம், 2 மணி 3 மணிக்கு ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்கிறான், எப்படி அடிமடா, அவன் தப்புச்சு இதை நான் பார்த்துக்கிட்டேன், உனக்கு உள்ளவர் இதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்ல, என் புள்ள தப்பு செய்தா எங்க வந்து பேசு, நீ கை வச்சுன்னா கையை வெட்டி போடுவேன் சொல்றாங்களா இல்லையா? என் புள்ள தப்பு செய்தா எங்க பேசிக்கோ, நம்ம புள்ளுக்கு மேலேயே அவ்வளவு பாசம் நமக்கு இருக்குமானால் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், என் அடிமை தவறு செய்தான், நீ உள்ள புகுவதற்கு நான் உனக்கு அனுமதி தர மாட்டேன், அந்த குற்றத்தை வச்சு சுமத்திடுவேன். இன்றைக்கு கண் கூட பார்க்கிறோம். அதனால் தான் கண்மணி நாயகம் சொன்னார்கள், லாயது குரு ஜன்னத்தை இல்லா ரஹீமன், கிருமி உள்ளவன் தான் சொர்க்கம் போவான் என்றார். கிருமி இருக்க வேண்டும், மனதில் ஈரதயம் இருக்க வேண்டும். நானும் மனுஷன், தவறு செய்த ஒரு குடும்பத்தையோ, ஒரு குடும்பத்தில் ஒரு தவறோ, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டால் ரப்பல் ஆலமீனே, என்ன மாதிரி ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பம், அந்த குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு வேதனை இருக்கிறது தவிக்கிறியா அல்லாஹ், இந்த சிக்கல் இருந்து அவங்களை விடுபட வைக்கமானே. அதை விட்டு விட்டு தெரியுமா, நைசா காசு காதுல பேசு, யார்கிட்டையும் சொல்லிடாதடா, யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொன்னா அதுக்கு என்ன மீனிங், நீங்க இது மாதிரி 10 பேர்கிட்ட யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லி சொல்லு. அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, லா யதுஹுரு ஜன்னத இல்லா ரஹீம், கிருபை உள்ளவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்லுனா ருஹமா, நாங்க எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல கிருபை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், குஃபார்களுக்கு மத்தியில் அவர்கள் விரோதம் காட்டுவார்கள், தங்களுக்கு மத்தியில் பாசம் காட்டுவார்கள். அதை வைத்து கேட்டார்கள், நாங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பா தானே இருக்கிற நாயகமே. கண்மணி நாயகம், அகில உலக வேந்தர் அல்லவா, ரஹ்மத்துல்லில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்லலையே, அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, ரஹ்மத்துல்லில் முஸ்லிமீன் என்று சொல்லலையே, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அல்லவா சொன்னான். அந்த பொருளை வைத்து கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், லைஸ பி ரஹ்மத்தி அஹதிக்கும், நீங்கள் சொல்லக்கூடிய ரஹ்மத்தை நான் நாடவில்லை, ஹத்தா யுர்ஹமன்னாஸ், நீங்கள் அகில உலக மக்கள் முழுமைக்கும் கிருபையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொன்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களை பற்றி தீவிரவாத முத்திரை, இஸ்லாமியர்களை பற்றி தீவிரவாத பயிர் தாங்கிகள். ஒரு சுண்ணத்துலமா அமைப்பை உள்ள சேர்க்க முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பானா? இன்றைக்கு எத்துணை தருதலைகள் இருக்கிறதோ அத்துணையும் சுண்ணத்துல ஜமாத்திற்கு எதிரானவர்கள். ஒரு தீவிரவாத இயக்கம் என்கிறார்கள், கபரை இடிக்கிறார்கள், கபரை தோண்டுகிறார்கள். சுண்ணத்துல ஜமாத்தினர் கபரை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், எந்த நாதான் தெரியல, அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையானவர்களே, கழுத்தறுப்பவன் முஸ்லிம் அல்ல, முஸ்லிமின் பெயர் வைத்து இட்டு கட்டிய இட்டு கட்டல்கள் இன்றைக்கு தெளிவாகி கொண்டிருக்கிறது. முஸ்லிம் என்பவன் ஒரு கிறித்தவனோ, இந்து சகோதரனோ, அல்லது சீக்கியனோ, ஜெயின மதத்தை சார்ந்தவனோ, மதமில்லாதவனோ, யாராக இருக்கட்டும், பஸ்ல நாம இளம் வயதுக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு வயதான முதிர்ந்தவர் நல்ல பட்டம் போட்டுட்டு ஊரூர் போட்டுட்டு வந்து நிற்கிறார், உடனே எழுந்திருச்சு அப்ப உட்கார், இதுதான் ரஹ்மத் என்றார்கள் கண்மணி நாயகம். அவன் மதத்தை சார்ந்தவன் என்று பார்க்காதே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதனுடைய பிரேதம் போன நேரத்தில் எழுந்திருந்தார்கள், அதற்கு பல்வேறு விளக்கம் சொன்னாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் என்ன, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அது யூதரின் பிரேதம் அல்லவா, அலக்க நஃப்ஸு, அது ஒரு ஆத்மா இல்லையா என்று கேட்டார்கள். சொர்க்கம்
செல்ல வேண்டுமா? கிருபையோடு இருங்கள் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்வார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத தய்யூஸ். பேசணும் நிறைய சப்ஜெக்ட், இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை பற்றி பேச வேண்டியது. அது போல நம்ம தான் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாமல் அதே போன்று உலகத்தில் இருக்கும் எத்தனை மீடியாக்கள் இருக்கிறதோ அவைகளில் தொடர்பு வைத்திருக்கிறான். சரி, இப்படிதான் ஒருவன் அயோக்கியத்தனமாக பார்ப்பதை பார்த்துவிட்டு அயோக்கியத்தனமாக தொடு, அயோக்கியத்தனமா மட்டும் இல்ல, அப்ப அன்பா தொற்றுலாமா? தொடுவதை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்நிய பெண்ணை அன்பாக தொடுவதல்ல, அது அயோக்கிய தொடுதல். அதே நிலைதான் இஸ்லாம் மிகவும் கடுமையாக வன்மையாக கண்டித்த ஒரு விஷயம், மீசை தாடி முளைக்காத அந்நிய ஆட பாடவர்கள், சின்ன பிள்ளைகள், அம்ரத் என்று அதற்கு பெயர் இஸ்லாத்தில். அந்த அம்ரதுகளை பார்த்த அவர்களை, அவர்களிடத்தில் தவறான எண்ணத்தோடு அவர்களை தொடுவது இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. சொல்வது அவர்களை கண்ணால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள். இன்னொரு ஹதீஸில் அர் ரஜுலத்து மீன நிசா என்றார்கள். ரஜுல்னா ஆண், அரபியில் எல்லாருக்கும் தெரியும் ரஜுலு ஆண், நிசா பெண், இம்ராத்து பெண். எந்த வார்த்தையிலையும் பக்கர்னா மாடு, பக்கரத்னா பெண் மாடு பசு, விளக்கம் சொல்லிவிட்டீர்கள். கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஆண் வேடம் தரிக்கும் பெண் மக்கள் ஜீன்ஸ் போடு, முடிய தாறுமாறாக வெட்டிக்கொண்டு நடப்பது, கண்களில் மைதீட்டுகிறோம் என்ற முறையில் எப்படியோ அலங்கோலம் செய்வது. பல தடவை முன்னால் கூட ஒரு பயானில் சொன்னேன், ஆண்களின் சத்து, ஆண்களின் டீசர்ட், ஆண்கள் போடக்கூடிய அமைப்பு, அத்துறையையும் போட்டுக்கொண்டு இன்று பெண் மக்களை உரிமை சிறந்த வயசு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட வேண்டியதுதான். அந்த வயசு அப்படிதான், அப்படி நமக்கு பயம் இருந்தால் கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, நீ உன் பிள்ளைக்கு அனுமதி கொடுத்து அதை நீ வளர்க்கிறாயா, நீ சொர்க்கத்துக்கு வழி திறக்கல்ல நரகத்தின் பக்கம் வழி திறந்து வச்சிருக்கான். அருமையான சகோதரர்களை, ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நாம் பேசிக்கொண்டே வருகிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக எச்சரிக்கை செய்கிறார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத ஆஸின், லா யதுஹுலுல் ஜன்னத ஆஸின். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பாவம், பெரும் பாவம் செய்பவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நினைத்து பார்க்க வேண்டும், கண்மணி நாயகம் வெறுமனை சொல்லக்கூடியவர்கள் அல்ல, வெறுமனை இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. பெரும் பாவம், கொலை, கொள்ளை, பெற்றோர்களை நோவினை செய்வது, அல்லாஹ் பாதுகாப்பானாக, சினா செய்வது, அதே போன்று பெண்ணோடு பெண் தொடர்பு, ஆணோடு ஆண் தொடர்பு, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அந்த வலாய் முசீபத்தை விட்டும், அதனுடைய எல்லா வாசல்களை விட்டும் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. மிகவும் 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 எச்சரிக்கை செய்த விஷயம், பெண்மணி நாயகம் ஒரு பெண்ணின் மீது ஆசை ஏற்பட்டால் கூட நீ தேவைப்பட்டால் கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம். அனாவசியமான பிரச்சனைகள், லூத் நபியினுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்தொழித்தான். எப்படி அழித்தொழித்தான்? கல்லு மழை. அவர்கள் செய்த அயோக்கிய தலைமையில்தான்
அபிரும் பாவம் செய்பவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கம் புக வைக்க மாட்டார் என்று கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, அதே போன்று குடும்பத்தை பிரிந்து நடப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள். அதே போன்று இன்னொரு வார்த்தையை கண்மணி முஹம்மது முஸ்தஃபா நேற்று கூட நினைவுபடுத்தினேன். கண்மணி நாயகம் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத லஹ்மு, ஒரு சத துண்டு சொர்க்கம் போவாது என்றார். அடுத்தவனுடைய